வணக்கம் நேயர்களே, ஆர்யாவுக்கு பெண் தேடும் ஒரு நிகழ்ச்சி தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கிட்டத்தட்ட 16 பெண்கள் வந்திருக்காங்க. நடிகை ஆர்யாவை மணக்கணும்ட்டு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த நிகழ்ச்சியில அபர்ணதி என்ற போட்டியாளர் தான் ஆர்யாவுடன் ரொம்பவே நெருக்கம் காட்டுகிறாங்க. அபர்ணதி சில விஷயங்களை ஆர்யாவோட சொல்லியிருக்காங்க. கல்லூரியில் படிக்கும் போது தன்னை விட சின்ன பையன் ஒருவன் காதலித்ததாகவும், அந்த பையன் தன் மீது சந்தேகப்பட்டதனாலும் அந்த காதலை முற்றிலும் திறந்திருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபர்ணதி மனிஷஸ் என்ற வாலிபரை காதலித்து வந்துள்ளார். ஆர்யாவின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காகவே அவரை கழட்டி விட்டுள்ளார். இது குறித்து ஒரு வீடியோ ஒண்ணு இப்ப இணையதளத்துல பயங்கரமா வைரலா பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, அந்த அபர்ணதியோட காதலன் மனிஷஸ் இருக்கான்ல, அவன் பேஸ்புக்ல வெறும் சோக போஸ்ட்களா போட்டுட்டு இருக்காரு, நம்ம தேவதாஸ் மாதிரி. அது வேற இல்லாம அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அபர்ணதி மறுபடியும் தன்னிடம் திரும்பி வருவார் என்றும் நம்புவதாக மனிஷ் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லைங்க, அபர்ணதி தன்னிடம் காட்டிய காதலை டிவியில் ஆர்யாவிடம் காட்டுவதை பார்த்து வேதனை அடைந்துள்ளதாகவும் மனிஷ் தெரிவித்துள்ளார். அபர்ணதிக்காக பணம் முக்கியமாக தெரிந்ததால் தன்னை கழட்டி விட்டு ஆர்யாவை திருமணம் செய்ய சென்று விட்டதாக மனிஷ் தனது நண்பர்களிடம் புலம்பியுள்ளார். அதுக்கப்புறம் தனது காதல் தோல்வி போஸ்டுகள் எல்லாம் பேஸ்புக்ல இருந்து நீக்கி இருக்காரு. பணம் பாதாள வரைக்கும் பாயன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது. பொண்ணுங்க எப்படி ஓனாலும் மாறுவாங்க, அவங்களுடைய சேஃப்டியை தான் பார்ப்பாங்க. ஆம்பளைங்களே உஷாரா இருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.